கார் வேன் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்றுவர் பலி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தபால் சாவடி என்ற இடத்தில் காரும் டூரிஸ்ட் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த காஜா செய்த் முகமது அகமது இவர் தனது குடும்பத்துடன் மற்றும் ஒருவருடன் காரில் சென்னைக்கு சென்றுள்ளார். முகமது ஹாசன் என்பவர் காரை ஓட்டி வந்துள்ளார். சத்திரக்குடி அடுத்த தபால் சாவடி என்ற இடத்தில் கார் சென்று கொண்டிருந்தபோது கர்நாடகாவில் இருந்து ராமேஸ்வரம் வந்த டூரிஸ்ட் வேன் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் காரில் பயணம் செய்த காஜா செய்த், அவரது மனைவி ரூபினி, இவர்களின் மகன் முகமது ஹாசன் ஆகிய மூவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கார் டூரிஸ்ட் வேனில் பயணித்த மேலும் 4 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. சிகிச்சைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பரமக்குடியில் இருந்து சத்திரக்குடி நோக்கி பழுதான நிலையில் லாரி ஒன்று மெதுவாக சென்றுள்ளது. லாரியை பாதுகாப்பாக கடக்க முயன்ற போது கார் வேகமாக டூரிஸ்ட் வேன் மீது நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். பரமக்குடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.